வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்க நண்பர்களே, நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் கால் லெட்டு பண்ணி செஞ்சுக்கிறோம். சூடான உளுந்து வடை, பொங்கல், சட்னி, சாம்பார், காலை ரெடி ஆகிடுச்சு. மதியம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு, ரசம், மோர், ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். பொரியல் என்ன போட்டிருக்கலாம் சார்? மதியம் என்ன பொரியல? உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருவேணி லாட்ஜில் சமையல் பண்ணிங்கிறாங்க. நாங்கள் எப்போ கன்னியாகுமரி வந்தாலும் இங்கே தான் ரூம் போடுவோம். ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். நம்ம ஒரு 25 பேர் தங்கினா கூட ஒரு 3500 முடிச்சுடுவாங்க. சமையல் பண்ணுறதுக்கு பாருங்கள், கிச்சன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த லாட்ஜி வந்து தங்குங்க. இந்த மாதிரி டீமாக வரும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரேட்டு ரொம்ப கம்மி. பாருங்கள், எல்லாம் சமையல் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய இடத்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டைனிங் டேபிள் இருக்குது, தண்ணி வசதியெல்லாம் நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணி கொடுப்பாங்க திருவேணி லாட்ஜில் கன்னியாகுமரியில். இப்போ சமையல் வேலை நடந்துங்கிறது நண்பர்களே. இன்னும் வந்து நம்ம கஸ்டமர்கள்லாம் போட்டுக்கு போயிட்டு இன்னும் வரல, கிட்ட வந்துட்டுன்னு சொன்னாங்க. சொன்னதுனால இப்போ வடை சுட ஆரம்பிச்சிட்டோம். மீதி எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ ரசமும் இறங்கிட்டாரு, ரசமும் தயாராகிடுச்சு. ரெண்டு சமையல் மாஸ்டர் நம்ம வண்டியில் வந்துருக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஜனங்க வேலையை ஜனங்க பார்த்துட்டு வண்டி ஓட்டுற வேலை எழுது நண்பர்களே. எந்த ஒரு சொல்கிறாங்களே, எதுவுமே விடுற வேலை நம்மளுது. நேற்று ஒரே நாள் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் 1000 கிலோமீட்டர் பயணிச்சுக்கிறாங்க இவங்க டூரில். நம்ம ஊர்லேருந்து கிளம்பி செய்யாறுலேருந்து கிளம்பி ஒரு ரவுண்ட் அடித்து நைட்டு வந்து 12 மணிக்கு சேர்ந்தாங்க கன்னியாகுமரி. ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அங்கே இங்கே எல்லாம் போயிட்டு இதில் வேறு நேற்று 3 வேளை சமையல் வேறு பண்ணோம். நேற்று காலையில் தோசை வண்டியிலே பாருங்கள், வண்டியிலே எல்லாருக்கும் தோசை என்ன தூக்கு பார்த்த கிரேவி, அது அந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணார் மாஸ்டர். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணார். நைட்டு பார்த்தீங்கன்னா ரசம் அப்பளம் வச்சிட்டார். நைட்டு எல்லாருக்கும் நல்லா இருந்தது. இப்போ இன்றைக்கி தேவையான ஃபுட்டு ரெடி. நைட்டுக்கு மட்டும் குற்றாலம் போக போகிறோம். இன்றைக்கி நைட்டு குற்றாலத்தில் போய் ரெடி பண்ண போகிறோம் நண்பர்களே. இதே போல் உங்கள் காஞ்சிபுரம் வந்தவாசி இந்த சைடில், ஆரணி, ஆற்காடு இந்த சைடில் யாருன்னா டூர் போகும்போது உங்களுக்கு மாஸ்டர் வேணாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே வண்டியில் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்பர் ஒன்றா என் நம்பர் கால் பண்ணுங்கள், நான் நம்பர் கொடுக்குறேன். இப்போ பசி வந்துடுச்சு, சாப்பிட போகலாம் நண்பர்களே. அவங்க வரது லேட்டாகும் போலுக்குது. மணி பார்த்தா காலையில் 9 ஆகிடுச்சு. நைட்டு லேட் நைட்டு வண்டி ஓட்டினதுனால பசி எடுக்குது. இதை பாருங்க நண்பர்களே, அற்புதமான உணவுகள்லாம் ரெடி. வந்தாங்கன்னா ஜனங்க சாப்பிட வேண்டியது தான். கன்னியாகுமரியிலேருந்து உங்கள் கர்ணா கர்ணா எஸ்வரேஷ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம். சூடான சுவையான நெய் பொங்கல் நண்பர்களே. காலையில் சாப்பிட்டு மறுபடியும் ஜனங்க தூங்க போகிறாங்க. சாயந்தரம் குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு எல்லாரும் மறுபடியும் தூங்க போகிறாங்க. நம்ம ஏற்கனவே பொங்கல் பெரியர், அதனால் கண்டிப்பாக பொங்கல் ஒரு நாள் போடணும்னு சொல்லியாச்சு. அருமையான உளுந்து வடை பாருங்கள், எல்லாம் ஒரு கை சீசிக்குது பாருங்கள். சாம்பார் ஜம்முனு ஊற்றிட்டாரு. நல்லா சாம்பார் பண்ணிட விடணும் சூட்டில், டக்குன்னு பிடிச்சிக்கோ. பொங்கலுக்கு தேங்காய் சட்னி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நன்றி வணக்கம் நண்பர்களே.